Hi friends, நான் உங்க பார்த்திபன் சாமுவேல். உங்கள் விருப்பம் எங்கள் சேவை, எங்கள் சேவை உங்கள் விருப்பம். இது உங்க வீட்டு சமையல், ட்ரெடிஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கார சட்னி. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு நீங்க எதுக்குனாலும் எடுக்கக்கூடிய சட்னி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, டெய்லி நம்முடைய வீடியோவை பாருங்க. கார சட்னி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கறது கார சட்னி. நமக்கு தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு நீங்கள் எதுக்குனாலுமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது. இது எப்படி பண்ணலாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம கடாயில் கொஞ்சமாக, நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஆனியன் நீங்கள் வந்து சின்ன உள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு இனிப்பு ஃப்ளேவரில் இருக்கும். அதனால் நம்ம சின்ன உள்ளி எடுத்துக்கிட்டோம். ஒரு 50 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா 100 கிராம் நீங்கள் அளவு எடுத்தாலும் சரி. நான் வந்து இன்றைக்கி 50 கிராம் தான் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நினச்சி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக போடு, நம்ம வந்து வெளுத்த வழினு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பூடை நம்ம நினச்சிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன உள்ளியும் பூடும் சேரச்சமும் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் வந்து நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்று எடுத்துக்கிடுங்க. இது வந்து எனக்கு வந்து அந்த வத்தல் வந்து அவ்வளோ காரம் இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். சில வத்தல் வந்து நல்லா காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குறைச்சி எடுத்துடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காரம் தான் நமக்கு சாப்பிட முடியாது. இது வந்து ரொம்பவும் லைட்டாக தான் இருந்தது, அதோடய காரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்தது. அதனால் நான் நினச்சி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். காரத்தை பொறுத்தல நீங்கள் அதிகமாக எடுக்காதுங்க, குறவாக எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நமக்கு அந்த உள்ளியும் அந்த வத்தலும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும், நமக்கு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கான நம்ம வந்து எடுக்கிறோம். நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வத்தல் நல்லா ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ புளி, புளி வந்து ஒரு சின்ன லைம் சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. புளி வந்து எடுத்துக்கிடுங்க. அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் புளி எடுத்துட்டிங்கன்னா அந்த நம்ம வத்தரோட சேர்ந்த அந்த புளிப்பு மிக்ஸ் ஆகிச்சோம், நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அதனால் எடுத்துக்கிறோம். அந்த புளி, நமக்கு ஆட் பண்ணக்கூடிய உள்ளி, நமக்கு ஆட் பண்ணக்கூடிய பூடு எல்லாமே சேர்த்து நம்ம நினச்சி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்ல ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம நினச்சிக்கலாம், அதை எடுத்து மிக்ஸியில் நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்று நினைச்சிக்கலாம், திரிச்சு எடுத்துச்சோமோ நமக்கு வந்து பேஸ்ட்டாக மாறிடும். பொதுவாகவே இது நீங்கள் ட்ராவல் டைம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சப்பாத்திக்குனாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கோ அப்படி இல்லைனா இட்லிக்கு பேஸாக வந்து நீங்கள் இட்லிக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக குக்கிங் ஆயில், நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நீங்கள் குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவு நினச்சிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம என்ன, உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு நீங்கள் கொஞ்சம் எடுக்கச்சோமோ நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காண்டி நம்ம நினச்சிடும். உளுந்தம்பருப்பு எடுக்கிறோம், நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம், அப்படி இல்லைனா 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா வதக்கிடுங்க. உளுந்தம்பருப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே நினச்சிக்கலாம், வெறும் கடுகு மட்டுமே நீங்கள் தாளித்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிச்சோமோ நமக்கு நினச்சியும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இப்போ கருகப்பிலை, கருகப்பிலை நமக்கு தேவைக்கு நீங்கள் நினச்சிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கருகப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நீங்கள் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நினச்சிக்கலாம் பேஸ்ட்டு, நம்ம அந்த வத்தல் எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, உள்ளியெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை நம்ம நினச்சிக்கலாம். அந்த ஆயிலில் தட்டி நல்லா நினச்சிக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா வதங்கச்சோமோ நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்குது, அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாகவே ரொம்ப பேர் காரம் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கார சட்னி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கெடவே செய்யாது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் வத்தல் வந்து காரத்தை மட்டும் பார்த்து எடுத்துடுங்க. பார்த்தீங்கன்னா சில வத்தல் வந்து நல்லா காரமாக இருக்கும், சிலது வந்து காரம் கொஞ்சம் குறவாக இருக்கும். அப்படி காரம் குறவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வத்தல் அதிகமாக எடுத்துக்கிடுங்க, அப்படிலாம் நீங்கள் குறவாக எடுத்துக்கிடுங்க. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா உள்ளி வந்து நீங்கள் அதிகம் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நினச்சிக்கலாம் உப்பு, நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு தேவைக்கு நீங்கள் வந்து உப்பு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வதக்கி உடைச்சோமோ அந்த கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் மாறி நல்லா ரெட்டிஷ் கலராக மாறிடும். பாருங்கள், நமக்கு நல்லா டார்க் ரெட் ஆகிறதுட்டு நினச்சிக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த ஜாரை நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நினச்சிக்கலாம். அந்த தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக காயப்பொடி, காயம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு போட்டாலே போதும், அதிகம் தேவைப்படாது. பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக காயப்பொடி எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். பாருங்கள், பார்க்கச்சுமே ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இட்லிக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஒரு சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப கஷ்டம் இருக்காது. பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு. என்ன செய்யலாம், நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்தை என்ன செய்யலாம் மாற்றி வச்சுக்கலாம்.
பொதுவாகவே இந்த கார சட்னி பொறுத்தளவில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்பவும் காரமாக இருக்கும். பெரியவங்க மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கார சட்னி எப்படி இருக்குங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை உங்களுக்கு சாப்பாடுக்கு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டைடிஷாக நீங்கள் சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், பூரிக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு எடுத்துக்கலாம், இட்லிக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்குனாலும் இதை ஸ்டைடிஷாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், டெய்லி நம்ம வீடியோவை பாருங்கள்.